கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த குறவர் குடியினர் மீது கொடூரமான அரச வன்கொடுமையில் ஆந்திர மாநில காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக கடிந்துரைத்திருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன், பாதிக்கப்பட்ட எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கும் டுவிட்டர் பதிவில், கடந்த ஜூன் 11 அன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியாண்டிப்பட்டியில் வசிக்கும் குறவர் குடியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை திருட்டு வழக்கில் ஆந்திர காவல்துறையினர் விலங்கிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை தட்டி கேட்ட அவரது குடும்பத்தினர் உட்பட 9 பேரையும் விலங்கிட்டு சித்தூர் காவல் நிலையத்திலேயே வைத்து விசாரணை எனும் பெயரில் குரூரமான வகையில் அரச வன்கொடுமையை கட்டவிழ்த்திட்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக பெண்களை துன்புறுத்தி வல்லுறவு வன்கொடுமைக்கு முயன்றுள்ளனர் என்றும், அவர்தம் உயிர் நிலையில் மிளகாய் பொடியை கொட்டி இடி நிலையில் வதைத்திருக்கிறார்கள் என்றும் புகார் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டதன் பின்னர் அவர்களில் இருவரை தவிர மற்றவர்களை விடுவித்திருக்கிறார்கள் என்றும், அவ்விருவரின் நிலையை கண்டறியவும் உயிருடன் இருந்தால் அவர்களை மீட்கவும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். பெண்கள் மற்றும் சிறுவர் உள்ளிட்டோர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டிருந்தால் அவற்றை விலக்கிட ஆவண செய்யுமாறும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்திட ஆவண செய்யுமாறும் தமிழ்நாடு அரசுக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.